ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எதை பற்றினா, மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் வந்து எப்படி இறந்து போனாங்க மர்மமான முறையில் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்க மகாபாரத போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் 36 வருஷம் வந்து ஹஸ்தினாபுரமாக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அவரோட தவ வாழ்க்கையை வந்து காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ இது ரெண்டும் நடந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் தவ வாழ்க்கையை ஈடுபட்டு இருக்கும்போது வந்து ஒரு வேடன் வந்து ஒரு மானை குறி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மேலே வந்து தெரியாமல் வந்து அம்பு எய்திருவாரு. அந்த அம்பு பட்டு கிருஷ்ணர் வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ இந்த இறந்து போன துக்கம் தாங்க முடியாமல் பாண்டவர்களும் திரௌபதியும் வந்து துறவரம் மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்களோட நகரத்தையும் சரி அவர் ஆட்சி பண்ண ஹஸ்தினாபுரத்தையும் வந்து பரீட்சித்திட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் வந்து துறவரம் வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ துறவரம் அப்படின்றது வந்து ஒரு பயணம் தான், ஒரு புனித யாத்திரை தான். அந்த புனித யாத்திரை எங்கே போகலாம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா கைலாச மலையை நோக்கி போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தளவு வந்து கைலாசம் அப்படின்றது வந்து என்னென்னா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 5 பாண்டவர்கள், திரௌபதி, கூட ஒரு நாய், ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து கைலாச மலையை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கைலாச மலையை கடைசியாக போய் சேரும்போது யார் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்கன்னா யுதிஷ்டர் மட்டும்தான் வந்து உயிரோடு இருப்பார். அவங்க 4 தம்பியும் இறந்து போயிடுவாங்க, திரௌபதியும் இறந்து போயிடுவாங்க, ஆனால் அந்த கூட இருக்க ஒரு நாய் மட்டும் உயிரோடவே இருக்கும். ஸோ அந்த நாய் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வெறும் நாய் கிடையாது, யமன் தான் வந்து நாயோட ரூபத்தில் வந்து யுதிஷ்டருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க எப்படிலாம் இறந்தாங்கன்றது நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ பாண்டவர்கள் எல்லாருமே வந்து கைலாச மலை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ போகும்போது வந்து ஒரு நிபந்தனை மாதிரி வச்சுருப்பாங்க, என்னென்னா யாருமே வந்து பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து இறந்து போயிடறான்னா திரௌபதி வந்து இறந்து போயிடறான். ஸோ இறந்து போனோன்னு வந்து பீமன் வந்து யுதிஷ்டர்கிட்ட வந்து கேட்குறான், ஏன் அண்ணா வந்து திரௌபதி வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ யுதிஷ்டர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து திரௌபதி வந்து நம்ம 5 பேர்த்தையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளோட அவளோட அன்பை வந்து நம்ம 5 பேர்த்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்காம அர்ஜுனன் மேலே அவள் காதல் வச்சிருந்தனால அர்ஜுனன் மேலே அவள் அதிக அன்பு வச்சுருந்தா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து திரௌபதி வந்து முதலாக வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் வந்து பீமனுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ரெண்டாவது வந்து யார் இறந்து போகிறாங்க அந்த புனித யாத்திரையினா, சகாதேவன் வந்து இறந்து போயிடுறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் வந்து திருப்பி யுதிஷ்டர்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு வந்து அவனோட ஞானத்து மேலே வந்து பெருமை அதிகம், தன்னை விட வந்து ஞானத்தில் சிறந்தவன் யாருமே இல்லைன்ட்டு அவன் ரொம்ப பெருமைப்பட்டான், அதனால தான் வந்து அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு திருப்பி யுதிஷ்டர் வந்து பீமன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. மூணாவதாக வந்து நகுலன் வந்து இறந்து போயிடுறான். இறந்து போனதை பார்த்துட்டு பீமன் வந்து யுதிஷ்டர்கிட்ட வந்து கேட்குறான், என்னன்னா இவன் சாவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சாவுக்கு காரணம் அவனோட அழகு தான், ஏன்னா அவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு, அவனை மிஞ்சின அழகு இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டான், அதனால தான் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் வந்து திருப்பி பீமன்ட்ட வந்து அவன் இறந்து போனதுக்கான காரணத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அந்த யாத்திரையில் வந்து நாலாவதை வந்து இறந்து போகிற ஆள் யாருன்னா அர்ஜுனன் தான். அர்ஜுனன் இறந்து போனதுக்கு அப்புறம் பீமன் வந்து யுதிஷ்டர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவன் இறந்ததுக்கு காரணம் என்ன, இவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யுதிஷ்டர் வந்து ஒரு பதில் சொல்றாரு, என்னன்னா அர்ஜுனனுக்கு வந்து அவனோட திறமை மேலே வந்து அதிக நம்பிக்கை வச்சிருந்தான், அதனால தான் அவன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ அந்த அதிக நம்பிக்கையிலே வந்து அவன் யாரை யாரை வந்து போட்டிக்கு கூப்பிட்டான்னா ஹனுமனையும் சிவனையும் வந்து போட்டி கூப்பிட்டுருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி யுதிஷ்டர் வந்து பீமனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருப்பாரு. இந்த யாத்திரையில் வந்து 5வது இறந்து போகிறது வந்து பீமன். ஸோ பீமன் இறந்து போனதுக்கப்புறம் யுதிஷ்டரனே வந்து விளக்கம் கொடுக்குறாரு, எப்படின்னா பீமன் வந்து இறந்ததுக்கு காரணம் அவனோட சத்ருவை வந்து அவன் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணான். ஸோ அந்த கொடூரமாக கொலை பண்ணும்போது அவங்க அனுபவித்த கஷ்டத்தை பார்த்து இவன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டான், ஸோ அதனால தான் வந்து இவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு பீமனோட இறப்புக்கு வந்து. கடைசியாக வந்து யுதிஷ்டர் வந்து சொர்க்கவாசலுக்கு வந்து வந்துடுவார். சொர்க்கவாசலுக்கு வந்தவொடனே அங்கே இந்திரனோட ரதம் வந்து யுதிஷ்டரனை வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் யுதிஷ்டர் வந்து திரும்பி பார்க்கும்போது அவனோட 4 தம்பிகளோ இல்லை அவளோட மனைவி திரௌபதியோ வந்து இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நாய் மட்டும்தான் வந்து கூட. இந்திரன் வந்து யுதிஷ்டர் வந்து நீ வந்து ரதத்துக்குள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாய் வந்து உள்ளே விட்டால் தான் நானும் வருவேன், ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நாய் வந்து ஏறட்டும், அதுக்கப்புறம் தான் அந்த நாய் ஏறுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் நாயெல்லாம் வந்து என்னோட ரதத்தில் வந்து நான் உள்ளே விட மாட்டேன், உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் என்னோட ரதத்தில் வந்து நான் அனுமதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இந்த நாய் வந்து என்னோட ஃப்ரெண்டு மாதிரி, ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது, அப்படி துரோகம் பண்ணேன்னா அதுதான் என்னோட லைஃப்பில் மிகப்பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. நீ எல்லாத்தையுமே திறந்துட்ட, ஈவன் உன்னோட தம்பிகளை கூட திறந்துட்ட, உன்னோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டா, அவளை அவங்களே வந்து நீ கண்டுக்கலை, ஏன் போய் போய் இந்த நாயை போய் இன்னும் என்னோட வண்டியில் ஏற்றணும் நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, அதனால நான் அவங்களெல்லாம் திறந்துட்டேன், ஆனால் அந்த நாய் என்னோட ஹாப்பினஸ், என்னோட சாரோ எல்லாத்துலேயும் என் கூட இருந்திருக்கு, இப்போ கூட வந்து
உயிரோடு என் பக்கத்தில் நிற்கிது, அதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நாய் வந்து யமனாக மாறிடுது. இப்போ யமன் வந்து யுதிஷ்டர் சொல்கிறார், உன்னோட தர்மம் என்ன வந்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்பட செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில், இப்போ நாரதர் வந்து யுதிஷ்டர் சொல்கிறார், நிறைய முனிவர்கள்லாம் வந்து இந்த சொர்க்கத்தை வந்து அவங்க இறக்காமலே வந்து சேர்ந்தாங்க, சில பேர் வந்து இறந்து வந்து சேர்ந்தாங்க, ஆனால் நீ ஒரு ஆள் தான் வந்து உயிரோடே வந்து சொர்க்கத்துக்குள்ளே வர, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உன்னோட தர்மம் என்னன்னான்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்து இந்திரனோட ரதத்தில் ஏறி உட்காந்துட்டு சொர்க்கத்தை போ அப்படின்னு சொல்கிறதோட இந்த இது வந்து முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.